உங்கள் அன்பான சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம தொடர்ந்து ட்ரூத் அபவுட் த ஏஞ்சல்ஸ், தூதர்களை குறித்த உண்மைகள் என்ற புஸ்தகத்தில் 12வது அத்தியாயத்தை படிச்சுட்டு வரோம். தொடர்ந்து படிப்போம். இந்த நாளையும் பெர்ஷியா ராஜாவின் மேல் செல்வாக்கிற்கான போராட்டம் தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு நடுவில் போராட்டம்? போராட்டம் ஒரு மனுஷனை தன் பக்கமாக இழுத்து கொள்கிறதற்காக நல்ல தூதர்களும் கெட்ட தூதர்களும் எவ்வாறு போராடுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். நல்ல தூதர்களாகிய பரலோகத்தின் பிரதிநிதிகள் தேவ சித்தத்தை அவரோட காலத்தில் நிறைவேற்றுவதற்காக போராடுகிறாங்க. கெட்ட தூதர்கள் அவர்களோட தலைவனாகிய லூசிஃபரின் சித்தத்தை நடத்துவதற்காக போராடுறாங்க. இந்த கெட்ட தூதர்களின் தலைவனாகிய லூசிஃபர் பெர்ஷியாவின் ராஜாவை அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுருந்தாங்க. அவரோட கட்டுப்பாட்டு கீழே இருந்ததுனால பார்வோனை போல காப்ரியலோட தேவனுடைய வார்த்தை காப்ரியல் மூலமாக அவருக்கு வந்தபோது அதை அவர் மறுதளிச்சிட்டாரு அப்படின்றத பார்க்க முடியும். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த 21 நாட்களும் அவனால் அவன் என்ன செய்கிறோம் என்பதை உணர முடியாமல் ஒரு தவறான ஆலோசனையின் கீழாக வழி நடத்தப்பட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் தானியல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், போராடி இந்த 3 வாரமும் இந்த 21 நாட்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. இதை தானியல் 10:13 நம்மளால் பார்க்க முடியும். பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், அதலால் நாங்கள் பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 21 தானியேல் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுனால அதன் பலனாக பெர்ஷியா ராஜாவை சந்திக்கும்படியாக பரலோகத்தின் மிகாவேல் தூதனாகிய நமது மனுஷகுமாரனானவர் அவருடைய கடினமான இருதயத்தை மாற்றி நல்ல ஆலோசனைக்கு இணங்கும்படியாக என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஜெபத்திற்கு எப்படி ஒரு வல்லமை பார்த்தீங்களா? அந்த தானியேல் 21 ஜெபித்த ஜெபத்தினால பெர்ஷியாவின் ராஜா இருதயம் மாற்றப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் தானியலை சந்திப்பதற்காக மனுஷகுமாரனே கீழே இறங்கி வர்றாங்க. அவரை பார்க்கக்கூட முடியல, அவரோட முகத்தை அவரால் பார்க்கவே முடியல. அதனால் அவர் திரும்பியும் மனித ரூபம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்கிட்ட நின்று கடைசி காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்றத குறித்து பேச முடியுது. இந்த நல்ல தூதர்கள் கெட்ட தூதர்கள் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்காமல் ஒரு இன்விசிபிளான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த யுத்தத்தில் நமக்கு பங்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்குது. நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம் அப்படின்றத நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் இது பண்ணுது. நம்ம இதில் தேவன் பக்கம் நின்று வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக அனுதினமும் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய சுயத்தை ஒழித்து நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய வல்லமைக்காக, ஆவியானவருடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நிச்சயமாக இதில் வெற்றி பெற முடியும். நம்ம ஜெபிக்கும்போது நமக்காக தேவன் ஒரு தூதனை அப்பாயிண்ட் பண்ணி நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆன்சர் பண்ணவும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பலன் கொடுக்கும்படியாக அந்த தூதன் கட்டளையிடுகிறாங்க. பரலோகமே நம்மளுடைய மனமாற்றத்துக்காகவும் நம்மளுடைய பலத்துக்காகவும் எவ்வளோ போராடுது பார்த்தீங்களா? இந்த ஒரு பலம் அந்த கோரேஸ் மன்னனுக்கு இருந்ததுனால தான் அவருடைய ஆட்சி காலமாகிய 7 அவர் எதிராளியோட பலம் மேற்கொள்ளவே முடியல. அவரோட காலத்தில் மட்டும் இல்லை, அவரோட மகனாகிய கேம்பியஸோட காலத்தில் 7.5 கூட ஒரு சமாதானமான சூழ்நிலை இருந்ததை பார்க்க முடியும். இதற்கு அடுத்ததாக எருசலேம் தேவாலயம் 2வதாக கெட்டப்படுது. இந்த 2வது எருசலேம் தேவாலயம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே இல்லை. ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட ஆலயத்தோட பிரம்மாண்டமோ எந்த ஒரு சிறப்பம்சமோ இதில் இல்லை. இதில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற எந்த ஒரு மகிமையும் நம்மளால் உணர முடியாது. ஈவன் ஆலயம் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட போதும் எந்த ஒரு மேலான வல்லமையும் இடைப்பட்டதை யாராலையுமே பார்க்க முடியல. எந்த ஒரு மகிமையின் மேகமும் இல்லை. எந்த ஒரு ஆஃபரிங் கொடுக்கப்பட்டாலும் அதை அங்கீகரிக்கும் வண்ணமாக அக்கினி இறங்கலை. எந்த ஒரு சகைனா மகிமையும் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய அந்த கேர்பின்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியலை. எந்த ஒரு அடையாளமும் தேவனுடைய சித்தம் இதுதான் காண்பிக்கிறதற்கு ஆசாரிகளுக்கு
கொடுக்கப்படலை. அப்படி ஒரு மோசமான ஆலயமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். இதற்கடுத்ததாக எஸ்ராவின் காலத்தில் இவங்க இந்த ஆலயத்தை கெட்டுவதற்காக பிரயாணப்பட்டு வந்து பத்திரமாய் வந்து சேர்ந்தோடனே தேவ தூதர்கள் தங்களை பத்திரமாக வழி நடத்துறதற்கு நன்றியின் காணிக்கையை செலுத்துறதை வந்து பார்க்க முடியும். நெஹேமியாவும் கூட தேவனுடைய ஆலயத்தை கெட்டுவதற்காக மனதில் இருந்த போராட்டத்தை வெளிக்காட்ட முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், 4 மாதம் அளவும் ஒரு சாதகமான வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி தன் கோரிக்கையை ராஜாவிடத்தில் வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த 4 மாதமும் தன்னோட மனசில் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக முயற்சித்தார். அவருக்கு அந்த அரண்மனையான சூழ்நிலை ஒரு நல்ல சௌகரியமாக இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமாக இருந்தால் கூட அவரால் அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கொண்டார். ஏன் அப்படின்னா, ஒரு ராஜ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு அட்டண்டண்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அவர் அதற்காகவும் தினமும் ஜெபித்தார், தன்னை தத்தம் செய்து தேவன்கிட்ட கண்ணீர் வடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படி அவர் போராடினால அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் பேசும்போது தேவன் வந்து அவர் முகத்தில் உனக்கு என்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவருக்கு பதில் அளித்தார். இன்றைக்கி நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது? நெஹேமியாவை போல இருக்கா, இல்லை தானியலை போல இருக்கா, இல்லை எஸ்ராவை போல இருக்கா, இல்லை கோரேஸை போல இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் நம்ம சும்மதாக இருக்கோமா? ப்ரே அஸ் யூ ஹாவ் நெவர் ப்ரேட் பிஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணாத விதமாக நம்ம போராடி நம்மளை தத்தம் செய்து ஜெபிக்கும்போது தூதர்கள் நமக்கு அருகாமையிலிருந்து நமக்கு முழு பலத்தையும் தந்து நம்மளை வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் தேவ சித்தத்தை நம்மளை கொண்டு நிறைவேற்றுவதற்கும் உதவி செய்வாங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.